நினைச்சு கூட பாக்கல மது, நீ கரெக்ட் டைம்க்கு வருவன்னு. ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ. மது, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல மைத்ரி, நிஜமா தான் சொல்றேன். நான் உன்ன லவ் பண்றேன். முட்டாள்தனமா பேசாத மது. நான் இவ்வளவு நாளா உங்கிட்ட புனிதமானது தெரியுமா? காதலும் புனிதம் தான். இப்ப அந்த காதல் எனக்கு உன் மேல வந்திருக்கு. மைத்ரி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. காதல்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் காதல். முன்ன பின்ன தெரியாத விட்ட காதல சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகி திடீர்னு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அதை என்னால தாங்கிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் தான் இப்ப நான் என் காதல சொன்னேன். ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது பாரு, மனைவியும் அம்மாவும் ஒன்னாக முடியாது. ஏன் முடியாது? ஒரு ஆணுக்கு அம்மாவுக்கு அப்புறம் மனைவி தானே எல்லாமே. ஆமா மது, மனைவி கட்டில் வரைக்கும் வருவா, அம்மா வர முடியுமா? ஏண்டி லூசு மாதிரி பேசுற? நட்பு அம்மா மாதிரி, காதல் மனைவி மாதிரி. நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட நட்பா தான் பழகிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த நட்புல காதல்ங்கிற பேரை சொல்லி காமத்தை கலந்துட்ட. எப்படி மது இத்தனை நாளா ஃப்ரெண்டா பழகுன என்கிட்ட உன் காதல சொல்ல முடிஞ்சது? எத்தனையோ பேர் நட்பா பழகி காதல சொல்றது இல்லையா? ஏன், எத்தனையோ பேர் இவ்வளவு காலம் ஆனாலும் நட்பாவே இருக்கிறது இல்லையா? என்ன நீ பெருசா பீத்திக்கிற? காதலுக்கு பேசிக்கே ஃப்ரெண்ட்ஷிப் தான். உன்ன மாதிரி இருக்கிற முட்டா பசங்களால தான் பேரண்ட்ஸ்ங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் தப்பா நினைக்கிறாங்க. தப்பு அந்த ரவுடி பசங்க என்ன கடத்திட்டு போய் கெடுக்க பார்த்தாங்க. அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? சொன்ன விதம் தான் வேற. ஆமாண்டி, நான் ரவுடி தான். ஏன் ரவுடி பசங்க லவ் பண்ண கூடாதா? நீ தானே சொன்ன அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு. அப்ப என்கிட்ட வித்தியாசம் இருக்குல்ல, அதனாலதான் உங்ககிட்ட லவ் சொன்னேன். நான் லவ் சொன்னதுல என்னடி தப்பு? 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 அடிக்க அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? என்ன அடிச்சிட்டல? நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்த மறுக்கடங்கார இப்படி பண்ணிட்டானே, நான் நினைக்கவே இல்லன்னா அவங்கிட்ட அந்த எண்ணத்துல பழகவே இல்ல. என்ன தைரியம் பாருங்க, அபிஷும் நினைச்சோம் அக்யூஸ் ஆயிட்டானே. என்னடா லுக் விடுற அப்போ? நான் என்ன தப்பு பண்ண இப்ப உள்ள போறதுக்கு? தப்பே செய்யாத மாதிரி நினைக்கிறேன். மைதிலி என்னையா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல, அவ என் ஃப்ரெண்டு சார். நாங்களும் ஒரே ஃபேமிலி. நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன். பொறுக்கி பையன், பொறுக்கி பையன். என்ன
என்ன நடந்துச்சு? என்னமா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? டேய் வாய மூடுறா. ஐயோ 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 ஐயோ, என் புள்ள நீ கோலத்தை பாருங்க. சரி, என் பையன் ரொம்ப நல்லவன் சார். ஆமா ஆமா, நல்ல பையன். இந்த ராட்சசி முண்டதா என் பையனை தான் பண்ணிட்டு பாருங்கம்மா. என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற வேலை செய்யாதீங்க. பேசினா என்ன பண்ணுவேன்? வாயை இழுத்து வச்சு தெச்சிருவேன். எங்க தையா பாப்பா? ஐயோ, நான் டெய்லர உபதிரவ கேக்குறேன். பையா, நீ தப்பா நடந்துக்கிட்டே தப்பிக்கலாம் பாக்குறியா? இவங்க விட்டாலும் நான் உன சும்மா விட மாட்டேன். ஆமா, ஐயோ போடிட்டு பாருங்க. அப்படி தான் கேக்குறியா? தெரியுமா, சட்டை பிடிச்சு இழுக்குறா. இது குடும்பமா? இது நார பையன். ஏமா, இப்படி ஒரு புள்ளைய பத்தி நார குடும்பம் எங்களை பத்தி சொல்றியா? வீடு விட பொண்ணு கிடைக்குமா அலையற அவன் புள்ள? ஐயோ, என்னமா இப்படி சொல்ற? என்ன கேக்குது? அங்க கேளியா? நீ போய் அந்த பக்கம், நீ வாடி. அங்க என்ன நிக்கல? என்னமா நீயே கேளு. போலீஸ் கார் நீங்களே கேளுங்க. என்னமா நினைச்சிட்டு இருக்க? எங்க முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்க? புள்ளைய காப்பாத்து சொன்னா போலீஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறேன். அட இல்ல. ஏய், என்னங்க சவுண்டிங்க? ஐயோ, இது நான் போலீஸ் ஸ்டேஷனா கும்பகோணம் மார்க்கெட்டா? சார், அனாவசியமா சந்தேகப்படாதீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். ஏய், எனக்கேவா? சாரி சார், பின்னி கொஞ்சம் ஜாக்கிரதை. உண்மை சொல்லுங்க. வா, சவுண்டுக்கு நீங்க வரக்கூடாது. அப்படி ஏதாவது சத்தம் கிட்ட வந்தது, ஏய் யாருங்க? பொண்ணையும் பையனையும் தூக்கி ஆறு மாசம் உள்ள தள்ளுவேன். முதல்ல ஒண்ணு உள்ள தள்ளுவேன். ஏய், என்ன வளர்ந்துட்டன்ற திமிர? கொஞ்சோண்டு பூனை மசூர் முடிச்சுட்டா அப்படியே ஹீரோ ஆயிருவீங்க நீங்க. எவ்வளையாவது கடலை போட வேண்டியது, ஏத்திக்க வேண்டியது, ராவா பக்கம் சினிமா பார்க் சுத்த வேண்டியது. ஒரு பொண்ணு போய் அடிச்சிருக்க, இது போல கேள்விப்பட்ட ஒடிச்சு உள்ள தள்ள ஜாக்கிரத. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிடிச்சி மைனர் மாதிரி குடும்பத்தை பார்த்தா ஆச்சாரமான குடும்பம். எவனாவது ஒரு பையனுக்கு போன், அவன் யாரு எவனு தெரிஞ்சுக்கிறதே இல்ல. அவங்கிட்ட கடலை போட வேண்டியது, அவனே சொல்ல வேண்டியது. அப்புறம் அவன் வீட்டு மோட்டர் சைக்கிள், அவன் வீட்டு பெட்ரோல் சுத்திட்டு, அவன் வீட்டு காசுலயே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு, அப்புறம் என்ன பார்த்தான், என்ன தொட்டான வேண்டியது. இவ அப்படி இல்ல சார். என்ன நல்ல சார் பேசுறேன், குடும்பத்தோட தூக்கி கொள்ள போட்டுருவேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது, புரியுதா? இன்னொரு முறை இந்த பைய கூட சுத்தம் தான் கேள்வி கேள்வி பட்டேன். அவளை ஆறு மாசம் ரிமாண்ட் தான், அப்புறம் கவர்மெண்ட் சொல்றதான், புரியுதா? பெத்த பேரண்ட்ஸுங்க குழந்தைங்களை பெத்ததோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்ப தலை குசந்த பசங்களை ஆயிட்டாங்களோ, அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, யாருகிட்ட போன்ல பேசுறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ண வேணாமா? இப்படியே தாந்தோடி திறமை விட்டுற வேண்டியது. அப்புறம் என் பொண்ணு அந்த பையன் இழுத்துன்னு போயிட்டான், அந்த பையன் என் பொண்ணு இழுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு பிரச்சனை ஆக்கி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க உயிர் எடுக்க வேண்டியது. நான்சென்ஸ். வாங்க. இப்ப சொல்லு, நான் அவனை அடிச்சது தப்பா? சரிதா, உன் நிலைமையில இருந்து பாக்கும்போது நீ அடிச்சது கரெக்ட் தான். ஆனா எவனோ பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் தப்பா நினைக்கிறது தப்பு தானே? அந்த மதுராஸ்கல் மேல இருக்கிற கோபம் எனக்கு இன்னமும் தெரியல. எந்த ஜென்மத்திலயும் அவன் முகத்துல முழிக்கவே கூடாது. நான் இனிமே எந்த சூழ்நிலையிலயும் அவனை பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்துட்டேன். சரி விடு, அது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. நீ இதெல்லாம் இருக்காது. மதுவை நினைச்சு நீ மந்தமா இருந்தா வச்சுக்கோ, எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். இதெல்லாம் சென்னை, எல்லாம் அவனால வரவே முடியாது. நல்ல வேலை செய், கை நிறைய சம்பளம் வாங்கு, சந்தோஷமா இரு. பஸ் வர லேட் ஆகுமா? மணி அஞ்சு பஸ் வந்துச்சு. ஏய் வா வா, சில்லறை எடுத்து கரெக்டாக வச்சுக்கோ. சில்லறை மட்டும் தரமாட்டாரு கண்டக்டர், பேலன்ஸ். வா, ஏறு வா. ரெண்டு வல்லூர் கோட்டை பாஸ் பண்ணுங்க. ரெண்டு வல்லூர் கோட்டை வாங்க. ரெண்டு வல்லூர் கோட்டை ரெண்டா? கொஞ்சம் தூரம் தான்.
படியில நிக்காத, இறங்க இறங்க, ஏறா உங்களுக்கு வழி விட. நீங்க ஹவுஸ் ஓனரா? இந்த சென்னை மாநகரத்துல இவ்வளவு அழகான வீடுகளை கட்டி இத கொஞ்சம் கொஞ்சமா வாடகைக்கு விட்டு வரவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்கற என்ன பார்த்து ஹவுஸ் ஓனரா கேக்குறியா? யார் நீ? தெரியுது தெரியுது, ஆனா ஹவுஸ் ஓனரோட வைஃப் மாதிரி தெரியுது. வைஃபா? ஓ, இமேஜ் டேமேஜ் பண்றே. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏங்க, கல்யாணம் பண்ணாம குடும்பம் நடத்துறது தாங்க இப்ப ஃபேஷன். ஆமா, எத்தனை பசங்க? அட பாவி, அட பாவி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்றா அதுக்குள்ள எத்தனை பசங்க? நான் கேக்குறேன், விட்டா இந்த வீட்டுக்கெல்லாம் நீ தான் ஓனர்னு சொல்வேன். உனக்கு எவ்வளவு குசும்பு, என்ன விஷயம் சொல்ல? இல்ல, இந்த ஏரியா கவுன்சிலர் எனக்கு தெரிஞ்ச பையன் தான், அவங்கிட்ட வீடு வேணும்னு கேட்டிருந்தேன், உங்களை பார்க்க சொன்னேன். கவுன்சிலரே வாடா போடன்றா, பெரிய ஆளா இருப்பானோ. சார், உங்களுக்கு வீடு வாடகைக்கா இல்ல வாங்கறதுக்கா? வீட்டெல்லாம் வாங்க கூடாதுங்க, அதுவா வரணும். ஆனா இப்போ வாடகைக்கு தான். வீடு எப்படி வாங்காம தானா வரும்? இப்ப நீங்க ஓனர், உங்களை புடிச்சா வீடு தானா வரும்ல? ஓ, நீ அப்படி வரியா? உன் ஒசர மாதிரியே உடம்புல கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுல எல்லாத்தையும் நான் குறைச்சிடுறேன். அத பாரு, மூணா நம்பர் வீடு ஆப்போசிட்ல இருக்குல்ல, அதான் போய் எடுத்துக்கோ. போ, சரிங்க வரேன். ஒரு நிமிஷம். என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல? என்னது கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, 10 மணிக்கு மேல வந்தா கேட்ட பூட்டுவோம்.